அதுக்கு பிறகு 1986 தூண் எங்கள் தாப்பனார் காலம் சென்ற பிறகு வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்துட்டு அந்த கதவுல அந்த நுழைவில் கதவுல அப்படி சாஞ்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து உடனே தாயார்கிட்ட கேட்டார், மூத்தவர் என்ன படிக்கிறாருன்னு. படிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, வேறு என்னச்சும் வீட்டில் பிரச்சனை என்னச்சும் கடன் கடன் இருக்குதான்னு கேட்டார். இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எடுத்தோம் அந்த வீடு தான் பிரச்சனை. சரி, வீட்டு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ போனவர். அதுக்கப்புறம் நான் வெளியூருக்கு படிக்க போகும்பொழுது இங்கேயே படித்து இங்கேயே இருந்து படிக்க சொன்னார். தாயார் உதவியான சூழ்நிலையில் எங்கள் அம்மா இருந்து பார்த்துக்கோன்னு. எங்கள் அக்கா அங்கே வெளியூருக்கு இருக்கும்போது போயிட்டேன். அப்புறம் 2 வருஷம் ஒரு சொந்த காசை கொடுத்து என்னை லாயர் படிக்க வச்சு 2 வருஷம் பாதி காசு, 3 வருஷம் முழு ஃபீஸும் கேட்காமே அவரே கட்டி, அதுக்கு பிறகு வந்தோடனே அவர் கிளத்தலைவராக்கி, அப்புறம் இளைஞர் பகுதியை வர சொல்லி இளைஞர் பதவிக்கு முடிஞ்சு என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி நாடாளுமன்ற செயலராக்கி. என்னைய தகப்பனார் சின்ன வயசுலேருந்து பழகியிருந்தாலும் என்னோட வளர்ந்த காலம் எல்லாமே தூண் அவர்கள். அவர் எப்படிப்பட்ட மனிதன்னு சொன்னால், சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், ஒரு மனிதன் எவ்வளோ ஒரு மகத்தானவராக. எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. கருத்து வேறுபாடில் நான் அரசியலேருந்து ஒதுங்கி போயிட்டேன். அப்போ பொதுவாக எல்லாத்தையும் சொல்லி அவர் எப்போ ஓய்வு எடுக்கிறாரோ நான் வரேன்னு. அவர் கடைசி நாளில் மத்திய இசைக்குழுவில் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் என்னோடய கடைசி மத்திய இசைக்குழுவில் முடிவு எடுத்த பிறகு எல்லாமே ஏஞ்சிட்டாங்க. கண்ணீர்லாம் விட்டுட்டு இவர் ஏஞ்சிவர் திருப்பி உட்காருங்கன்னு சொல்லி இந்த விக்னேஸ்வரனை கடைசியாக எனக்கு ஒரு உதவி வேணும். இந்த விக்னேஸ்வரனை எத்தனை வாட்டி கூப்பிட்டேங்க, அவன் அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்கான், பரவாயில்லைங்க அதான் நான் போகிறேன்ல, அவர் வந்து அவரை கட்சியில் எடுத்துங்கன்னு சொல்லி என்னை திரும்ப கொண்டு வந்து அந்த அவரே தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா. பத்மஸ்ரீ சரவணன், டாக்டர் டி மோகன், முருகியா அரசியலுக்கு வந்தது மைக்கால, இப்போ இந்த இருக்கிற எல்லோருமே அவரோட வழியில் தான் வந்தவங்க. அது எனக்கு ஒரு பெரிய இதுங்க. ஏன்னா அவர் நான் வேணும்னு போனோன்னு திருப்பி உட்கார வச்சு மேலே அந்த அந்த வாய்ப்பை வணங்கி இன்றைக்கி மேலவை உறுப்பினராக, மேலவை தலைவராக, கட்சி தேசிய தலைவராக வந்து மாயிக்காவோட எம்ஐடியோட தலைவர் இது தலைமை நிர்வாகம் இருக்கிறேன்னா எல்லாமே தூண் அவர்கள் அமைத்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா 48 வயசில் இறந்துட்டார். ஒரு தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து, ஒரு குரு ஸ்தானத்திலேருந்து, ஒரு அரசியல் ஆசான ஸ்தானத்திலேருந்து எங்களை உருவாக்குனது எல்லாமே தூண் அவர்கள். அவர் வழியில் வந்த வயசு தான் எங்களுக்கு எதிர்கட்சியாக அந்த கட்சியை வழி நடத்துறதுக்கும் எங்களுக்கு அந்த தெம்பு வந்துச்சு, அந்த சக்தி வந்துச்சு. அந்த அடிப்படையில் யார் வேணால் என்ன சொல்லட்டோங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. நாங்கள் அவர் மாதிரி எதுவுமே கவலைப்படுறதில்லை. தூண் அவர்கள் செஞ்ச சாதனை யாராலும் செய்ய முடியாது, எந்த தமிழர்கள் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் செய்ய முடியாது.